எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன சினிமா அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, விஷால் அவர்களோட சக்ரா படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த படம் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். எம்எஸ் ஆனந்தனோட டேரக்ஷனில் விஷாலோட நடிப்பில் உருவாக்கியிருக்கிற படம் தான் அந்த பார்த்தீங்கன்னா சக்ரா. இந்த படத்தில் சரதா ஸ்ரீநாத், அதுக்கப்புறம் வந்து ரெஜினா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட் இந்த படத்தை வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் வந்து வச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சக்ரா படம் வந்து பிப்ரவரி 12 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. இப்போ இந்த படம் வந்து எனக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வர பிப்ரவரி 19 இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சக்ரா படம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 4 லாங்குவேஜில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான இசையமைப்பாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா அவர்கள் தான் இந்த படத்துக்கான இசையமைப்பாளர். அவ்வளோதாங்க கைஸ். தேங்க்யூ. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.